அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு காயல் அடுப்பங்கரை. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கைகனா. இது ஒரு டர்க்கிஷ் ஸ்டைல்ல பண்ணக்கூடிய ஒரு எக் டிஷ். இது நம்ம டர்க்கிஷ் ஆம்லெட்னே சொல்லலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு அரை கப் பால் எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இதில் மைதாவும் சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பத்தை தக்கன நீங்கள் மைதாவோ இல்லை கோதுமையோ எது வேணால் சேர்த்துக்கோங்க. பட் டர்க்கிஷ் பீப்புள் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான் சேர்க்குறாங்க, அதாவது மைதா தான் சேர்த்துக்கிறாங்க. மைதா சாப்பிடாதவங்க வீட் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை இப்படி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 3 முட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு கேரட் எடுத்து அதை தோல் எடுத்துட்டு அதையும் இது கூட துருவி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம், வேணாண்டா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வீடியோவில் கட்டாக இருக்குது. இப்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச வர ஆலிவ் ஆயில் சேர்த்து பண்ணுறதுக்கே பாருங்கள், அப்போ தான் அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வரும். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அதில் ஊற்றி விட்டுருங்க. இப்போ இது ஃப்ரை ஆகட்டும். ஒன் சைடு ஃப்ரை ஆனதும் அதை திருப்பி விட்டு இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, 2 சைடும் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பேலன்ஸ் இருக்க எக்கையும் இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் சேர்த்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டர்க்கிஷ் ஸ்டைலில் சூப்பரான ஒரு ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.